வணக்கம். செய்தி சுருக்கம். வருவாய் பெருக்க அதிகாரிகளுக்கு ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் ஆலோசனைக் கூட்டம் கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடந்தது. அமைச்சர் முத்துசாமி, வாரிய தலைவர் பூச்சி முருகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வாரியத்தின் வருவாயை பெருக்க கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. மகளிருக்கான 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியதில் இருந்து நிதி பற்றாக்குறையை சமாளிக்க பல்வேறு துறைகளில் வருவாயை பெருக்க தமிழக அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. வாகனங்கள் வரி உயர்வு, மதுபானங்கள் விலை உயர்வு, பத்திரப்பதிவில் கூடுதல் கட்டணம், ஆவின் வெண்ணெய் நெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வும் சமீபத்தில் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. போலியாக சமூக நீதி பற்றி பேசி மக்களை ஏமாற்றுகிறது திமுக. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளிகள் இல்லை என்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தொடர்பான சிஏஜி அறிக்கை சொல்கிறது. 22 அரசு மற்றும் 50 அரசு உதவி பெறும் சிறப்பு பள்ளிகள் மட்டுமே உள்ளன. பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் சிறப்பு பள்ளிகள் கூட இல்லை. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கும் 38% இடங்களை நிரப்ப 2 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய மாநில கொள்கை இல்லாததையும் தணிக்கை அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளின் கல்விக்காக அடிப்படை வசதிகள் கூட ஏற்படுத்தி கொடுக்காமல் சமூக நீதி பற்றி பேசும் திமுக போலியான நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். ஒரே கிராமத்தில் 90% பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை மறுப்பு. கிருஷ்ணகிரி மெட்டப்பள்ளி பஞ்சாயத்தில் உள்ளது சின்ன தள்ளப்பாடி கிராமம். இந்த கிராமத்தில் 275 குடும்பங்கள் உள்ளனர். இதில் தாழ்த்தப்பட்டவர்கள் அதிகம். அனைவரும் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்தனர். ஆனால் சில பெண்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் வந்தது. சந்தேகமடைந்த மக்கள் ஊத்தங்கரை தாசில்தார் ஆபீஸுக்கு போய் கேட்டனர். அதிகாரிகள் அரசு இணையதளத்தில் செக் செய்து பார்த்தனர். வந்தவர்களில் ஒருவரது விண்ணப்பம் கூட ஆன்லைனில் பதிவாகவில்லை என்றனர். ஆனால் பதிவு செய்யப்பட்டதாக கொடுத்த ரசீது அட்டை எல்லோர் கையிலும் இருந்தது. அதிகாரிகளின் கவனக்குறைவால் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உரிமை தொகை கிடைக்காமல் போனது. விண்ணப்பம் செய்திருந்தால் மட்டுமே மேல்முறையீடு செய்ய முடியும். இதனால் விண்ணப்பம் செய்யவும் வழியில்லை. கலெக்டர் தான் தீர்வு காண வேண்டும் என்கின்றனர் சின்ன தள்ளப்பாடி மக்கள். சின்ன தள்ளப்பள்ள 275 அட்டை இருக்குது. அதுல 30 அட்டை தான் பதிவு ஆகிக்குது, மீதி எதுவுமே பதிவு ஆகல. எங்களுக்கு 250 அட்டை கம்ப்யூட்டர்லயும் ஏறல. நாங்க தாலுகா ஆபீஸ்ல போய் கேட்டா உங்களுக்கு வேணாம்னு தட்டி அடிக்கிறாங்க. ரேஷன் கடை இருக்குது. ரேஷன் கடையில 275 அட்டை இருக்குது. அந்த ரேஷன் கடையில 4 ஊர் சம்பந்தப்பட்டு இருக்குது. சாமகோண்டம் அரசு, பரசுராம நகர், ஜேஜே நகர், சின்னத்தலப்பாடி. இந்த 4 கிராமங்களுக்காக மிகவும் பின்தங்கிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமா உள்ள ஒரு ஊர் இது. ஆனா எங்க ஊருக்கு மட்டும் இது வரைக்கும் உதவி தொகையே வரல. ஏன்னு கேட்டால், இந்த பதிவேற்றம் பண்ண வந்த தன்னார்வலர் அந்த வேலைக்கு வந்தவங்க பேப்பர் வாங்கினாங்க, ஆதார் கார்டு வாங்கினாங்க, ரசீது வாங்கினாங்க. வாங்கி அவங்க உள்ள டிராவல் வச்சுக்கிறாலும் கீழே போட்டாலும் தெரியல, ஆனா ரசீது மட்டும் கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர்ல போய் ஏற்றவே இல்லை. கம்ப்யூட்டர் சென்டர் போய் கேட்டாலும் உங்களுக்கு பதிவேற்றம் ஆகல. தாலுகா ஆஃபீஸ்ல போய் கேட்டாலும் தாசில்தார் கிட்ட போய் கேட்டாலும், தாலுகா அலுவலக தனி அலுவலக கிட்ட போய் கேட்டாலும், இதை பார்த்தாலும் சின்ன தலைப்படியா போப்போம் அப்புறம் பேசிக்கலான்றாங்க. ஆனா இங்க வந்தவங்க எந்த வேலை செய்தாங்களா இல்ல இல்லன்னு தெரியல. சென்னையில் பட்டப்பகலில் துணிகரம். 100 பவுன் ரூபாய் 13 லட்சம் கொள்ளை. சென்னை ஓட்டேரி தாசமகான் பகுதியைச் சேர்ந்தவர் ரபுதீன் திமிழுதீன் அகமது, வயது 68. தனது மனைவியுடன் வசித்து வருகிறார். 2 மகன்கள் ஜெர்மனியிலும் மகள் சவுதியிலும் உள்ளனர். ரபுதீனுக்கு பெரம்பூர் ஜமாலியா ரோடு பகுதியில் மற்றொரு வீடும் உள்ளது. 2 வீட்டிலும் கணவன் மனைவி மாறி மாறி வசிப்பது வழக்கம். ஜமாலியாவில் உள்ள வீட்டை சுத்தம் செய்வதற்காக ரபுதீனும் அவரது மனைவியும் சென்றனர். காலை 11 மணி அளவில் ஓட்டேரியில் உள்ள வீட்டிற்கு அவர்கள் வந்தனர். முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சியடைந்த அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 100 பவுன் தங்க நகைகள், 13 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை போயிருந்தது தெரியவந்தது. ஓட்டேரி போலீசார் வழக்குப்பதிவு செய்தனர். கைரேகை நிபுணர்கள் மூலம் தடயங்களை சேகரித்தனர். போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.
காவிரி பிரச்சினைக்கு நடிகர்களும் போராடுவார்கள். சரத்குமார். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் சூழல் ஏற்பட்டால் தமிழ்நாடு நடிகர்களும் போராடுவார்கள் என நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். நடிகர்கள் தான் போய் எல்லாம் சால்வ் பண்ணுன்றது கிடையாதுங்க. இது வந்து அரசு எடுக்க வேண்டிய முடிவு, மத்திய அரசு எடுக்க வேண்டிய முடிவு. ஸோ இது வந்து நடிகர் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரிந்து நான் என்ன சொல்றேன், இது வந்து அப்பாற்பட்டு தான் பார்க்கணும். அங்கே இருக்கிறவங்களுக்கு நிர்பந்தத்துக்கு உட்பட்டு அவங்க செய்ய வேண்டிய சூழல் வந்துடும். இங்கே இருக்கிற நிர்பந்தத்துக்கு உட்பட்டு நடந்துருது, வேற யாருக்கும் அந்த பிரச்சனை வரதில்லை. ஆனால் இவர் சும்மா இருக்காரு, இவர் ஒரு அறிக்கை கொடுக்கலன்னு சொன்னால் அவர் திட்ட முடியாது, அவரை வந்து அவர் வேலையை பார்த்துட்ருக்கலாம். அதனால் அது ரொம்ப வந்து அழுத்தம் வந்து ஒரு கலைஞனுக்கு தர வேண்டாம் அப்படின்னு நினைப்பவன் நான். ஆனால் அதுக்கு வந்து உரிமை குரல் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகி மிகப்பெரிய அளவில் பிரச்சனை மக்களுக்காக நான் போராட வேண்டிய இடம் ஒரு கட்டம் வந்தால் மத்திய அரசு சரி பண்ணல, கவர்மெண்ட் கோர்ட்டும் சரியாக முடிவு எடுக்கணும், அப்போ ஒரு போராட்டம் பிடிக்கும் போது அப்படி ஒன்று வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன்னா வந்தால் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்பாங்க. உலக புகழ் பெற்றது முதுமலை, மத்திய அமைச்சர் பெருமிதம். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் பொம்மன் வெள்ளை பழங்குடியின தம்பதி ரகு பொம்மி யானைகளை பாசமாக வளர்க்கும் கதை தி எலிஃபண்ட் விஷ்பர்ஸ் என்ற ஆவணப்படத்தின் மூலம் வெளியானது. இந்த ஆவணப்படம் ஆஸ்கர் விருது பெற்றது. படத்தில் நடித்த தம்பதியையும் யானைகளையும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மோடி நேரில் சந்தித்து பாராட்டினர். அதைத் தொடர்ந்து தெப்பக்காடு வந்த மத்திய அமைச்சர் முருகன் பொம்மன் வெள்ளி தம்பதியை நேரில் சந்தித்து மரியாதை செலுத்தினார். படத்தில் நடித்த அனுபவங்களை குறித்து விசாரித்தார். ஆவணப்படத்தினால் முதுமலை உலக புகழ்பெற்ற இடமாக மாறியது என பாராட்டினார். படத்தில் இடம்பெற்ற ரகு பொம்மி யானைகளுக்கு கரும்பு வழங்கி மகிழ்ந்தார். தெப்பக்காடு யானைகள் முகாமில் யானைகளுக்கு வழங்கப்படும் உணவுகள் பராமரிப்பு முறைகளை வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் அஜய். ஹமாஸ் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு எதிராக காசா பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் குண்டுமழை பொழிகிறது. 6வது நாளாக சண்டை தொடர்கிறது. இதனால் இஸ்ரேலுக்கு இந்திய விமான சேவையை மத்திய அரசு ரத்து செய்தது. மாணவர்கள், முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், வர்த்தகர்கள், பலவிதமான வேலை செய்பவர்கள் என 18,000 இந்தியர்கள் இஸ்ரேலில் இருக்கின்றனர். போர் தீவிரமடைவதால் டெல் அவிவில் உள்ள இந்திய தூதரகத்தில் சுமார் 2,500 இந்தியர்கள் தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்துள்ளனர். ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியபோது உக்ரைனில் சிக்கிய இந்தியர்களை மத்திய அரசு விமானம் மூலம் மீட்டது. அதேபோல இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை பத்திரமாக அழைத்து வர மத்திய அரசு ஆபரேஷன் அஜய் என்ற பெயரில் மீட்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது. அதன்படி இஸ்ரேலில் இருந்து இந்தியாவுக்கு முதல் மீட்பு விமானம் இன்று இரவு 11:30 மணிக்கு டெல் அவிவ் நகரில் புறப்பட உள்ளது. இந்த மீட்பு நடவடிக்கைகளுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்திய விமானப்படை விமானங்களும் பயன்படுத்தப்படும் என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதற்காக இஸ்ரேல் அரசிடம் மத்திய அரசு கடிதம் கொடுத்துள்ளது. டெல்லி, டெல் அவிவ், ரமலா ஆகிய 3 நகரங்களில் கட்டுப்பாட்டு மையங்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. டெல்லியில் 24 மணி நேர கண்ட்ரோல் ரூம் செயல்படுகிறது. இஸ்ரேலில் சிக்கிய இந்தியர்களோ அல்லது உறவினர்களோ உதவி தேவைப்பட்டால் டெல்லி கண்ட்ரோல் ரூமையோ அல்லது டெல் அவிவ் தூதரகத்தையோ தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம். விஜய்க்கு தளபதி பட்டம் தமிழக அரசு அங்கீகாரமா? நடிகர் விஜய் நடித்த லியோ படத்தின் சிறப்பு காட்சிகளை திரையிட தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. உள்துறை செயலர் அமுதா பெயரில் அதற்கான அரசாணை வெளியாகியுள்ளது. அதில் தளபதி என்ற அடைமொழியோடு விஜய் பெயர் இடம்பெற்றுள்ளது.
பொதுவாக ரசிகர்கள்தான் நடிகர்களை பட்டப்பெயர் சொல்லி பெருமைப்படுத்துவார்கள். ஆனால் அரசாணையிலேயே இப்படி குறிப்பிடப்பட்டது சர்ச்சையாகியுள்ளது. கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ஸ்டாலினை திமுகவினர் தளபதி என்றுதான் அழைப்பர். அப்போது இளைய தளபதி என அழைக்கப்பட்ட விஜயை நாளடைவில் தளபதி என ரசிகர்கள் அழைக்க தொடங்கினர். இப்போது விஜய் அரசியலில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார். கடந்த சில ஆண்டுகளாகவே சட்டசபை தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கிய விஜய் ரசிகர் மன்றத்தினர் கணிசமான ஓட்டுகளை பெற்றனர். திமுக அரசே விஜயை தளபதி என ஒப்புக்கொண்டது வரவேற்கத்தக்கது என்கின்றனர் விஜய் ரசிகர்கள்.